சாய்ஸ் உங்களை என்ன வரவே இருக்கிறது நைன்த் புக்கில் கடைசி இயல் ஒன்பதாவது இயல் விரிவாகும் ஆளுமை இந்த பாடம் பொறுத்த அளவுக்கு படிக்கும்போது உள்ள வந்து பார்த்தன்னா வெளிநாட்டு அறிஞர்கள்லாம் கொஞ்சம் வருவாங்க சின்ன சின்ன விஷயம் என்னடா சொல்ல வராங்க விரிவாகும் ஆளுமைன்னு தான் தலைப்பு ஆனால் புரியவே மாட்டீங்கடா அப்படிங்கிற மாதிரி சின்ன குழப்பம் இருக்கும் இப்போ நான் சொல்ற விஷயத்துல சுச்சர்னா யாரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டா என்ன கன்ஃபூசியஸ்னா என்ன அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா வந்துருச்சுன்னா இந்த தனிநாயகம் நடிகளுடைய அவருடைய சொற்பொழிவு எங்கே ஆற்றினாருங்கிறது தெரிஞ்சிடும் எல்லாமே கிளீனாக புரிஞ்சிடும் ஓகே இந்த இருந்து ஒரு வினா வந்தால் நம்ம க்ளீனாக அடிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு ரைட்டாப்பா அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்யாண்ஜி ஜி வருவார் அது சூப்பராக இருக்கும் ஒரு கல்யாணத்தில் எப்படி இருக்குமோ அந்த ஷார்ட்கட்டை சொல்லிடலாம் அடுத்து குறுந்தொகை ஒரு யானையை பார்த்து ஒருத்தர் ஓடிகிற மாதிரி ஒரு சின்ன கதை இருக்கும் அடுத்து குறுந்தொகை அடுத்து அணி அந்த அணியை சொல்லிட்டோம்னா இந்த இயல் முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் டென்த்து புக்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டென்த்து புக்கு இன்னும் விரைவாக ஓடும் ஏன்னா ஆல்ரெடி நைன்த்துக்குள்ளே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் டென்த்து புக்குங்கிற போது இன்னும் கொஞ்சம் விரைவாக டென்த்தில் வந்து டுவெல்த்து விரைவாக போகும் ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம் ஓகே ரெடி விரிவாகும் ஆளுமை தனிநாயகம் நடிகர் அவர் வந்து பார்த்தினா உலக அளவில் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாருக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தவர் உலக அளவில் தமிழை கொண்டு போகணும் ரைட்டா கிறித்துவ பெரியார்களில் ஒருவர் அப்பயே அங்கே வந்துடும்னா கிறித்துவ பெரியார் ஒருவர்னா கண்டிப்பாக வெளிநாட்டுக்காரரை பற்றி பேசியிருக்கணும் எக்ஸாமில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு சொற்பொழி வாட்டுகள் வருதுன்னா என்னடா இது என்னடா சொல்ல வராரு அப்படின்னு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்காங்க ஆஹ் அப்படின்னா கிறித்துவ பெரியார்கள் ஒருவரான அடிகள் அப்படின்னு பிடிச்சிடணும் பாயிண்ட் ரைட் அவரை பத்தி தனியா படிக்கிற தாண்டி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம் கணியன் பூங்குன்றனாரு சொன்ன மாதிரி யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே அந்த காலகட்டத்தில் எல்லாருமே இருந்தாங்க அப்படித்தான் இருக்கணும் அது கணியன் பூங்குன்றனாரு சொல்லியிருக்காரு திருக்குறளையும் யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்தனையும் கல்லாதவாறு என்னும் திருக்குறள் முன்பு எப்போதும் விட நம் காலத்திற்கு பொருத்தமான அறிவுரையாக விளங்குகின்றது இந்த ரெண்டு வரியும் இந்த உலகத்தில் எல்லாருமே சமயம் எல்லாருக்குமான ஊரு எல்லாருக்குமான நாடு யாரும் போகலாம் யாரும் வரலாம் அந்த மாதிரி சமமாக நம்ம வாழணும் அப்படிதான் வாழ பழகிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது ஒரு காமனான விஷயம்தான் இது ரெண்டுமே இது திருக்குறள் இது கணியன் பூங்கன்றனுடைய வரிங்கிறது நல்லா தெரிஞ்ச ஒன்று தான் ரைட் அடுத்தது என்னன்னா பரந்த ஆளுமையும் மனித நல கோட்பாடும் லத்தீன் புலவர் தெரன்ஸ் கூறிய கூட்டின் ஒப்பிடத்தக்கவை அவங்க என்ன சொல்றாங்க இங்க பாருங்க இதுதான் முக்கியம் ஊர் நாடு கேலி தமிழ் சொற்கள் வெவ்வேறு காலத்தில் வெவ்வேறு பொருண்மைகளை இந்த பாருங்க கொண்டிருக்கலாம் ஆயினும் இம்மேற்கோள்கள் இவருடைய சொற்பொழிவுல தான் அது வந்திருக்கு இம்மேற்கோள்கள் காட்டும் பரந்த ஆளுமையும் இதுதான் கொஸ்டின் நமக்கு பரந்த ஆளுமையும் மனித நல கோட்பாடும் பெர்சனாலிட்டி அடுத்து கியூமனிஷம் பர்சனாலிட்டியும் கியூமனிசம் லத்தீன் புலவர் தெரன்ஸ் லத்தீன் புலவர் தெரன்ஸ் கூறிய கூட்டுன்னு ஒப்பிடத்தக்கவை நான் மனிதன் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறம் நான் மனிதன் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறம் அன்று அப்படிங்கிற டயலாக்க இதான் கூற்று சோ இந்த மட்டும் மட்டும்தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் மூன்று இலக்கணங்கள் ரொம்ப ஈஸி அது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரீ சான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா அது ஷார்ட் போட்டு முடிச்சிடலாம் இங்க என்னன்னா லத்தீன் புலவர் தெரன்ஸ் லத்தீன் புலவர் தெரன்ஸ் அவர் என்ன சொல்லுவார் பர்சனாலிட்டி ஹியூமனிசம் இந்த இங்கிலீஷ்ல நம்ம பார்க்கணும் ஏன்னா ஆளுமை ஆளுமை தான் பர்சனாலிட்டி மனித நல கோட்பாடு மனித நலம் எல்லாருடைய நல மனித நலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் அதான் ஹியூமனிசம் இந்த பர்சனாலிட்டி ஹியூமனிசம் இந்த ரெண்டுமே லத்தி தெரன்ஸ் கூறிய கூற்றுடன் ஒப்பிடத்தக்கவை எது இந்த தமிழ்ல எல்லா நாடும் எல்லா நாடும் எல்லா வளமும் எங்க வேணாலும் அந்ததுயும் இந்ததையும் ஒப்பிடத்தக்கவை அந்த அளவுக்கு நம்மளுடைய இந்த விஷயங்கள்லாம் இருக்கு உலக நாடுகளையும் மக்களையும் உட்படுத்தி அன்பு பாராட்டுவது நம்ம இயல்பு அவர் என்ன சொல்லுவார்னா இன்னும் அடுத்து பாருங்க சீனாக்காரங்களாம் வருவாங்க எல்லாரையும் ஒருங்க நம்ம தமிழ்நாடு எப்படி நம்ம புலவர்கள்லாம் சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி வெளிநாட்டு புலவர்களும் சொல்லியிருக்காங்க ஆனால் வெளிநாட்டு புலவரோட தமிழ்நாட்டு புலவர்கள் முன்னாடியே சொல்லிட்டாங்க அதான் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை உருவாக்கிய பெருமை ஒருன்னா ஏ நீங்கள்லாம் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு முன்னாடி நாங்கள் சொல்லிட்டோம் யாது ஊரே யாவரும் கேள்வின்னு அதுதான் இந்த பாடத்தோட கண்டென்டை தான் விரிவாகும் ஆளுமைங்கிறது அதுதான்ப்பா ஸோ தெரன்ஸ் இது மட்டும் மறந்துடுறாங்க லத்தீன் புலவர் தெரன்ஸ் ரைட்டா பர்சனாலிட்டி ஹியூமனிசம்னாலே தெரன்ஸ் அப்படிங்கிறது ரைட் அடுத்தது அடுத்தது மூன்று இலக்கணங்கள் இந்த மூன்று இலக்கணங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாரு யாருன்னா கோல்டன் ஆல்போர்ட்னு சொல்றாரு நான் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்றேன் ஸோ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரீ சான்ஸ் பொதுவாக சொல்லுவாங்கல்ல உனக்கு மூணு வாய்ப்பு தரேன் இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அடிக்க ரஜினி அடிச்சாலும் கூட ஒன்று ரெண்டு மூணு அவளை அடிச்சு நொறுக்கிடுவார் அதையும் அந்த முன்னாடி வாங்க எடுத்தோன்னே அடிக்க வேணா அடிக்க மாட்டார் அடியை வாங்கி திருவண்ணு ஸோ அந்த மாதிரி இந்த மூன்று ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் இந்த மூன்று இலக்கணங்கள் வந்தால் கோல்டன் தான் கோல்டன் ஆல்போர்ட் அப்படிங்கிற ஒரு இவர் என்ன சொல்லலன்னா ஃபர்ஸ்ட் முதலாவதாக இரண்டாவதாக மூன்றாவதாக ஒரு மனிதனுக்கு இதெல்லாம் இருக்கணும் முதலாவதாக ஈடுபாடுகளை விரிவாக வளர்ப்பது ஈடுபாடு இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் இங்கிலீஷில் படிச்சுன்னா தெரியும் அது எப்படி பர்சனாலிட்டி ஹியூமனிசம் எப்படி ஆகும் இருக்கோ அது மாதிரி ஈடுபாடுகளை அதிகமாக இன்ட்ரெஸ்ட் அடுத்து அறிந்து கொள்ளும் ஆற்றல் நாலேஜ் நாலேஜ் செகண்ட் என்னது நாலேஜ் செகண்ட் அது நாலேஜ் அறிந்து கொள்ளும் ஆற்றல் அடுத்தது தேர்டு தேர்டு செகண்ட் வந்து நாலேஜ் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை தத்துவத்தை கடைபிடித்தல் லைஃப் வாழ்க்கை தத்துவம் வாழ்க்கை தத்துவம் ஸோ ஆர்வம் இருக்கணும் அதாவது ஆர்வம்னா ஈடுபாடு ஆர்வம் தான் ஈடுபாடுடன் ஈடுபாடுடன் இருக்க வேண்டும் விரிவாக வளர்ப்பனாக இருக்க வேண்டும் அறிந்து கொள்ளும் ஆற்றல் படைத்தவனாக இருக்க வேண்டும் வாழ்க்கை தத்துவத்தை அறிந்து கொள் வாழ்க்கை தத்துவத்தை கடைபிடித்து வாழ வேண்டியவனாக இருக்க வேண்டும் ஸோ மூணு தான் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம பொதுவாக எக்ஸாம்லேயே படிக்கிறோம்னா நமக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஒழுங்காது மனப்பாடமாகும் இன்ட்ரெஸ்ட்லாம் வீடியோ இப்படி பார்த்தா யார் இன்ட்ரெஸ்ட்டோடு கவனிக்கணும் ஏய் அப்படின்னா என்ன சார் சொல்லுங்கள் சார் அப்படிங்க இன்ட்ரெஸ்ட்டு நாலேஜ் நல்ல நாலேஜ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு நாலேஜ் வேணும் அதுக்கப்புறம் லைஃப் தத்துவம் வாழ்க்கை தத்துவம்னா கடைபிடிச்சு வாழணும் கரெக்டாக நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இந்த மாதிரி மூணு குறிக்கோள்களை வந்து சொல்லியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமானது அப்போ மூன்று இலக்கணங்களுக்கு முடிஞ்சோடனே குறிக்கோள் அப்படிங்கிற கான்செப்ட் வர்றாங்க குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை குறிக்கோள் இல்லாத சமுதாயம் வீழ்ச்சி அடையும் என்னும் உண்மையை பண்டைய கால தமிழரும் நன்கு உணர்ந்திருந்தார் குறிக்கோளே இல்லைனா எய்ம் இங்கிலீஷ்ல சொல்லணும் ஏ இங்கிலீஷில் தான் அது புரியும் பக்கத்தில் வெளி எய்ம் இல்லைன்னா எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சிரும் சமுதாயம் மட்டும் இல்லை நம்ம எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சிருவோம் அடுத்து பாருங்க குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதை பிண்டம் என்பதை வெறும் சதை பிண்டம் என்பதை பூட்கையில் லோன் யாக்கை போல பூட்கையில் லோன் யாக்கை போல அந்த கொள்கை இல்லாதவன் அந்த குறிக்கோள் இல்லாதவன் வெறும் கையும் போலதான் தான் குறிக்கோள் வெறும் அப்படிங்கிறது புறநானூறு அழகாக அந்த காலக்கட்டத்தில் சொல்லியிருக்காரு புலவர் ஆலத்தூர் கிளார் ஏன்னா புறநானூறு நிறைய எழுதியிருப்பாங்க இந்த இடத்துல புறம் இருக்கும் புறப்பாட்டுன்னு இருக்கும் புறநானூர் இந்த மூணு வரியும் ஒன்று தான் புறம் இருந்தாலும் புறநானூறு தான் புறப்பாட்டு அப்படின்னு இருந்தாலும் புறநானூறு தான் புறநானூறு தான் தான் இந்த வந்து ரைட்டாப்பா அதில் நிறைய புலவர்கள் எழுதியிருக்கிறனால இதில் வந்து ஆலத்தூர் கிளார் நிலைநாட்டுகிறார் அப்போ நம்ம என்ன ஆலத்தூர் கிளார் தான் என்ன பண்ணுறாருனா பூட்கையிலோ யாக்கை போல பூக்கையிலோ யாக்கை போல அப்போ என்னன்னா கிளார்க்கு ஆலத்தூர் கிளார்க் கிளார்க்கை நம்ம கிளார்க்னு வச்சுக்கணும் கிளார்க் என்ன பண்ணுறாருன்னா உள்ள வரும்போதே கையில் ஏதாவது கொண்டு வா வெறுங்கையோடு வராது எந்த வேலையும் ஆகாது அதான் பூக்கை இல்லோன் யாக்கை போல யாக்கைன்னா கையில் வரும்போது கிளார்க் என்ன சொல்றாரு ஒரு கிளார்க் இருக்காரு ஆபீஸ்ல அந்த கிளார்க் என்ன பண்ணுறாரு வரும்போது எதாவது கொண்டு வாப்பா வரும்போது எதாவது கொண்டு வாப்பா வெறுங்கையோட வராது வெறுங்கையோட கொண்டாது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே பண்ண மாட்டோம் அந்த மாதிரிதான் உங்களுக்கு அதான் கிளார்க் அப்போ ஆலத்தூர் கிளார்க் ஆலத்தூர் கிளார்க் அதை மட்டும் யா வச்சுக்கோங்க இந்த இடத்துல கிளார் இருக்கு இந்த இடத்துல ஈக்கு அப்ப கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் தெரன்ஸ் பார்த்துட்டோம் ஆலத்தூர் கிளார்க் ஆலத்தூர் கிளார்க் வந்து பார்த்துட்டோம் அடுத்தது பிறருக்காக பணி செய்வதெல்லாம் ஒருவருடைய வாழ்க்கை பண்புடைய வாழ்க்கையாகின்றது பிறருக்காக பணி செய்யணும் அப்பன்தான் அவருடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமைகிறது இதெல்லாம் அவங்க சொன்னதுதான் அடுத்தது அடுத்தது கரெக்டாக வருது அப்படி கரெக்டா நல்லா கவனிச்சுட்டே அவங்க மைண்ட்லேயே ஏறிடும் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிளார்க்கு இதெல்லாம் மைண்டில் ஏறிச்சு அடுத்து பாருங்கள் சீன நாட்டில் கிமுல அறுநூத்தி நாலு கியூமு அறுநூத்தி நாலில் பிறந்த லாவோர்ட்ஸும் அவருக்கு பின் வந்த கன் கன்பூசியஸும் இந்த ரெண்டு பேருமே அந்த காலத்திலேயே இந்த கொள்கையை ஒருவாறு தெளிவாக இருக்கும் என்ன கொள்கைன்னா பிறருடைய நலனை வந்து நம்ம பார்க்கணும் மற்றவங்களுடைய நலனை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத கொள்கையில் இருந்தவங்க தான் லாவோட்ஸும் கன்பூசியஸும் இதுக்கு முன்னாடி ஒரு பாடம் படிச்சுன்னா லாவோர்ட்ஸுன்னு யாரும் தெரியும் சீனாக்காரர் ரொம்ப முக்கியமானது அவருக்கு பின்னாடி பிறந்தவர் தான் கன்பியூசியஸ் கன்ஃபியூசியும் அதே மாதிரி பிளாட்டோ அரிஸ்டாட்டில் போன்ற கிரேக்க ஞானிகள் கிரேக்க மட்டுமே உட்படுத்தினர் பிளாட்டோ அரிஸ்டாட்டில் பிளாட்டோ அரிஸ்டாட்டில் கிரேக்க மக்களை மட்டுமே கிரேக்க அந்த தத்துவத்தையே ஞானிகள் கிரேக்க குடிநீரை மட்டுமே தம் சிந்தனைக்கு உட்படுத்தினர் தர்ம சாஸ்திர நூல்களும் பிறரை கவனத்தில் கொள்ளவில்லை பண்டைய கால தர்ம சாஸ்திர நூல்களும் பிறரை கவனத்தில் கொள்ளவில்லை விந்தியமலை தொடருக்கும் இமயமலை தொடருக்கும் உள்ள நிலப்பரப்பே கரும பூமி எப்படின்னா இங்க பாருங்கதான் இந்தியா விந்தியமலை விந்திய சாத் மலைன்னா அந்த இங்க இருக்கும் மத்திய பிரதேசம் இப்படி இருக்கும் இமயமலை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த இங்க இருக்கும் இந்த பிவின் கேப் தான் கரும பூமி வீடு பேர் அடைவதற்கு அப்பூமியிலே பிறந்திருக்க வேண்டும் என்பதே அவற்றின் கருத்தாக இருந்தது எது தர்ம சாஸ்திர நூல்களும் பிறரை கவனத்தில் கொள்ளல ஆமா இதோட முடிச்சிட்டீங்க அப்ப இது கரும பூமி அப்புறம் இது என்ன சாக்கடை பூமியா கருமம்னா கடமைப்பா கடமைக்கான பூமிங்கிறாங்க அப்போ இதை ஏன் விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் ரைட்டாப்பா ஸோ இதெல்லாம் சொல்றாரு அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அவங்க ரெண்டு பேர் பொதுவா எல்லாரும் பிறர் ஒரு நாள் வச்சாங்க அவங்க ரெண்டு பேர் கிரேக்க இதை மட்டும் நினைச்சாங்க தர்மசாஸ்திர நூல்கள் இந்த ரெண்டை மட்டுமே நினச்சிச்சு அடுத்து தமிழ் மக்களிடமோ நல்லா கிடைக்காங்க தமிழ் மக்களிடமோ நம்ம தமிழ்நாட்டை சொல்றாங்க அதான் தமிழோட சிறப்பு வாதிகள் கூறியது போல வாதிகள் கூறியது போல மக்கள் அனைவரும் உடன் பிறந்தவர்கள் பிறப்போ சாதியோ சமயமோ அவர்களை தாழ்த்தவோ உயர்த்தவோ முடியாது என்னும் நம்பிக்கை பண்டுதொட்டே நிலவியுள்ளது பிறப்பாலையோ இந்த சொல்றாங்களே பிறப்பால ஜாதி ஏற்ற தாழ்வு மதம் கீதம் எந்த வித்தியாசம் இல்லாம தமிழர்கள் ஒன்னா பார்த்தாங்க ஸோ அதுதான் தமிழர்களுடைய பெரிய ஒரு விஷயம் ஒழுக்கவியலை எத்திக்ஸ் நன்கறிந்து எழுதிய உலக மேதை ஆல்பர்ட் சுவிச்சர் நல்லா கேட்டுக்காங்க சுவிச்ச போடுறாரு இப்ப பாருங்க சுச்சை போட்டா அப்படியே ஒரு ஒரு இப்போ சுட்சு போட்டா ஆச்சு ராசிக்கு பாரு படம் பாத்திரீங்களா கீழே ஒரு சிவப்பு கலர் டப்பா அமுக்கணும்னு அப்படியே ஓப்பன் ஆகும் அப்படியே பார்த்தா பெரிய ஜுராசிக் பார்க்கே நிற்கும் அந்த மாதிரி சுவிட்சு சுவிட்சு போட்டுக்கார் பாருங்க ஒழுக்கவியலை எத்திக்ஸ் நன்கறிந்து எழுதிய உலக மேதை ஒழுக்கவியலை நன்கறிந்து நல்ல ஒழுக்கத்துக்கு இப்படி தான் இருக்கணும்னு எழுதிய அவரே உலக மேதை ஆல்பர்ட் சுவிட்சர் சுவிட்சு ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லி ஒரு சுவிட்சை போட்டிருக்கார் ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லி சுவிட்சை போட்டிருக்காரு அவரே திருக்குறளை பற்றி இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செயற்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது இந்த மாதிரி உயர்ந்த சிந்தனை திருக்குறளை சொல்கிறார் இப்படி ஓப்பன் பண்ணா சுவிட்சை ஓப்பன் பண்ணு இந்த மாதிரி உலகத்திலேயே இந்த மாதிரி இலக்கியம் திருக்குறள் புத்தகத்தை ஓப்பன் பண்ணி வச்சிட்டு சொல்றாரு திருக்குறள் போட்ட ஒரு புத்தகம் இருக்குல்ல எனக்கு தெரிஞ்சு சுவிட்சர் கூட இங்கே வந்திருப்பார் எங்கள் கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலையை திறக்கிற கூட வந்திருப்பார் சுவிட்சை ஓப்பன் பண்ணிட்டு சுவிட்சை போட்டு அது உலகத்துல இப்படி ஒரு இலக்கியத்தை நான் பார்த்ததே இல்லையா அரிது அரிது அப்படின்னு சொல்லியிருப்பார் அதான் என்ன என்னெந்த இடத்துல ஜீ போப்பு வீரமாமுனிவர் அப்புறம் நிறைய பேர் வருவாங்க அவங்கன்னு போட்டு போட்டுடக்கூடாது ரைட் ஓகே அதனால தான் இந்த விஷயத்தை இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன் சுவிட்சர் அவர் தான் திருக்குறளை பற்றி கூறும்போது இந்த வார்த்தை சொல்லியிருக்கார் ரைட் அடுத்தது ஒற்றுமை உணர்ச்சி ம் இனி போக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தமிழகம் தமிழ்நாடு அப்போ இந்த கண்டென்ட் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டிங்க யாருன்னா தெரன்ஸு அடுத்து கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அடுத்து கிளார்க்கு கிளார்க்கு அடுத்தது லாவோர்ட்ஸும் கன்ஃபியூசியஸும் அடுத்து பிளாட்டோ அரிஸ்டாட்டிலு அடுத்து தர்மசாஸ்த சிற நூல்கள் எப்படி பார்த்தீங்கன்னா படம் போட்டு காமிச்சிடல அது அடுத்து ஆல்பர்ட் சுட்சர் ஆல்பர்ட் சுட்சர் சுச்சர் போட்டு இது முடிஞ்சு அப்ப ரெண்டு பக்கம் முடிச்சிட்டோம் அடுத்தது இலக்கணத்தில் பரந்த மனப்பான்மை அடுத்தது இலக்கணத்தில் பரந்த மனப்பான்மை எப்படின்னா அகத்தினை இலக்கியம் விரிவான ஆளுமையை வளர்த்தது ஐவகை நிலங்கள் பெரும்பொழுது சிறு பொழுது கருப்பொருள் எல்லாத்தையும் கொடுத்து நல்லா வளர்த்து இதுக்கு தொல்காப்பியம் தான் முக்கிய காரணம் அகத்தினை இலக்கியம் ஐவகை நிலங்கள் பெரும் பொழுது சிறு பொழுது கருப்பொருள் எல்லாத்தையும் சொல்லி இது தவறாது இதை மக்கள் வந்து ஃபாலோ பண்ணி வந்தாங்க அதான் தொல்காப்பிய நிலத்தை பிரித்த முறை உலகின் பிரிவாக அமைந்தது படுதிரை வையம் பாத்திய பண்பே இது நான் ஏற்று கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேட்டிருப்பேன் உங்களுக்கு அந்த அந்த போஸ்ட்டில் நம்ம யூடியூப்ல கேட்டிருப்பேன் பார்த்திங்கன்னா தெரியும் அப்போ இந்த கொஸ்டின் வந்து படுத்திரை வையம் பாத்திய பண்பே அப்படின்னா தொல்காப்பியம் மறந்துடவே கூடாது படுதிரை வையம் பாத்திய பண்பே அப்படின்னா பாத்தியத்துக்கு உட்பட்டது அந்த காலகட்டத்தில் தான் இந்தியானா இங்கே தான் இருந்துச்சு குமரிக்கண்டம் அப்போ குமரிக்கண்டம்னால் இந்த பாத்தியத்துக்கு உட்பட்டது தான் தொல்காப்பியம் அங்கே தான் தொல்காப்பியம் உருவாச்சு இங்கே இங்கேலாம் கிடையாது இங்கே மதுரையெல்லாம் வந்து பத்து பாட்டு எட்டு தொகை பதினொன்று கீழ்கணக்கு கணக்கு அப்படி தான் போயிடும் அப்போ இங்கே தான் தொல்காப்பியம் உருவாச்சு அப்போ அதுக்கு பாத்தியத்துக்கு உட்பட்டது ஏட்டா இடையில ஒரு திரை இருந்துச்சு படுத்தரை வையம் பாத்திய பண்பே தொல்காப்பியம் அந்த பாத்தியம் அந்த பாத்தியத்துக்கு உட்பட்டது அவங்களுக்கு உட்பட்டது என்னாலே தொல்காப்பியம் தான் அதை நீங்கள் மறந்துடே கூடாது தொல்காப்பியம் 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 ரைட்டாப்பா ஸோ இந்த வரி நம்ம மறந்துடக்கூடாது அடுத்தது அடுத்தது புறநானூறு அடுத்து போறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு போகலாம் உலக தமிழ் மாநாடுகள் உலக தமிழ் மாடல்கள் பிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இதை தனியாகவும் ஒரு வீடியோ கொடுப்பேன் யாரும் மறந்துடக்கூடாங்கிறக்காக இருந்தாலும் இப்பயும் சொல்லிடுவேன் இந்த பாடத்துக்குள்ள வரனால சொல்லிடுவேன் தனியாகவும் இது மட்டும் ஒரு கிளிப்பிங் தரேன் பாருங்கள் உலகத்தமிழ் மாநாடுனா தெரியும் கோவிலுக்கு செல்லும் பாவனாவை கோவிலுக்கு பாவனா இருக்காங்கல்ல அவங்க கோவிலுக்கு போகிறாங்க நாலு பேர் வம்புழுக்கிறாங்க அதனால மொட்டை அடிச்சிட்றாங்க ஏன்டா வம்புழுத்திங்க அப்படின்னு கோவிலுக்கு செல்லும் பாவனாவை யாராவது வழிமறித்தால் யாராவது மறித்தால் வழிமறித்தால் யாராவது வழிமறித்தால் கோவில் நிர்வாகம் மொட்டை தண்டிக்கும் கோவிலுக்கு செல்லும் பாவனாவை யாராவது வழிமறித்தால் கோவில் நிர்வாகம் மொட்டை எடுத்து தண்டிக்கும் அவ்வளவுதான் இதுல என்னன்னா இந்த அஞ்சு பாருங்க இது ரொம்ப முக்கியம் மதுரை அஞ்சுங்கிற போது என்னது மதுரை அப்படின்னு வந்துருது கடைசியா நடந்தது தஞ்சாவூர்னு வந்துருது அப்ப மறக்காது அப்ப கோவிலுக்கு செல்லும் பவனாவேன்னா கோலாலம்பூர் ஒன்னு ஆறு கோலாலம்பூர் சோ நம்பர் படி கேட்டாலும் அடிச்சிடலாம் இல்ல வருஷப்படி கேட்டாலும் அடிச்சிடலாம் அடுத்து இயர் கன ஷார்ட்கட் இது தான் கோவிலுக்கு செல்லும் பவனாவே யாராவது வழிமறித்தால் கோயில் நிறுவனம் மொட்டை எடுத்து தண்டிக்கும் அடுத்தது என்னென்னா வருஷம் அறுபத்தாறு டபுள் சிக்ஸில் ஆரம்பிக்கிறாங்க அறுபத்தி ஆறில் மலேசியாவில் ஃபஸ்ட்டு அதான் கொலம்பூர்னாலே மலேசியா பாரிஸ்னால் ஃப்ரான்ஸு இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பாரிஸ்னால் ஃப்ரான்ஸு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மொரிஷியஸ் மொரிஷியஸ் தான் ஓகே அவ்வளோ அடுத்து பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அங்கிட்டு ரெண்டு வருஷம் அறுபத்தாறில் ஆரம்பிக்கிறாங்க இது ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கேயாவும் வச்சுக்கணும் இதுவும் யாவும் வச்சுக்கணும் ரைட்டா இங்கே ஒன்னுலேருந்து நாலு வரைக்கும் அஞ்சுலேருந்து எட்டு வரைக்கும் இல்லை இது எண்பத்தொன்று அது அறுபத்தாறு இது மட்டும் யாபம் வச்சுக்கணும் அறுபத்தாறுக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் கழித்து அறுபத்தெட்டு அடுத்து ரெண்டு வருஷம் கழித்து எழுபது ரைட்டா இந்த ரெண்டு இந்த ரெண்டு கூட்டினா நாலு அப்போ நாலு வருஷம் கழிச்சு யாழ்ப்பாணம் முடிஞ்சு வச்சு அப்போ இது மொதல் கிளியர் ஆயிடுச்சு அறுபத்தாறு அறுபத்தெட்டு எழுபது எழுபத்தி நாலு ஏன்னா இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் கூட்டினா நாலு அப்போ எழுபத்தி நாலு ஸோ இயர் பொறுத்தளவுக்கு கிளியர் அடுத்து எண்பத்தொன்று வந்திருக்குல்ல எண்பத்தி ஒன்று அடுத்த இயர் என்னென்னா ஏழை இப்படியாக்குங்க எண்பத்தொன்று பக்கத்தில் ஒரு சின்ன கோடு போட்டால் ஏழாயிரும் அடுத்து என்னது எண்பத்தொம்போது அப்படியே வளர்ச்சி விட்டால் எண்பத்தொம்போதாயிரம் அவ்வளோதான் இந்த மூணு முடிஞ்சு அப்புறம் கடைசியில் தொண்ணூற்றி அஞ்சு இது ஜெயலலிதா ஆட்சியில் நடந்தது இது எம்ஜிஆர் அவர்கள் அவர்களுடைய இதில் நடந்தது இது ஜெயலலிதா ஆட்சியில் தொண்ணூத்தஞ்சில் இது எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியில் சொல்லுவாங்க ஸோ அவ்வளோ வேலை முடிஞ்ச வச்சு புரிஞ்சா உங்களுக்கு ஸோ அப்போ எல்லா மாநாடு எந்த கேட்டாலும் சொல்லிடுவீங்க அப்போ பாருங்கள் டக்குனு இயர் எழுது அப்படியே பாருங்கள் அறுபத்தாறு அறுபத்தெட்டு எழுவது எழுபத்தி நாலு எண்பத்தொன்று அப்படி எண்பத்தி ஏழு அப்படியே எண்பத்தி ஒம்பது அப்படியே தொண்ணூற்றி அஞ்சு கோவிலுக்கு செல்லும் பாவனாவை யாராவது வழிமறித்தால் கோவில் நிர்வாகம் மொட்டையடித்து தண்டிக்கும் வேலை முடிஞ்சு அப்ப ஆர்டர் படி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எப்படி கேட்டாலும் அடிச்சிடலாம் வேலை முடிஞ்சு எப்படி கேட்டாலும் அடிச்சிடலாம் நீ ஒரு மணி நேரம் படிங்க நான் சொன்ன அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு விஷயம் புரியுதா அதான் நம்ம ஸ்டைலு அடுத்தது அடுத்தது நன்மை நன்மைக்காகவே நன்மை நன்மைக்காகவே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நன்மை நன்மைக்காகனா இம்மை செய்தது மறுமைக்காமனும் அறவலை வணிகன் ஆய் அலன் நம்ம அதை பார்த்தோம்னா பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ இங்கே பார்த்தாலே தெரிஞ்சிடும் புறநானூறுன்னு தெரிஞ்சிடும் இல்லாட்டி திருக்குறள்னு நம்ம அடிப்போம் ரைட்டா இங்கே மூணு வந்துருக்கணும் மேலே நாலும் கீழே மூணு வந்தால் திருக்குறள்னு போட்டுருக்கலாம் இங்கேயும் நாலு இங்கேயே நாலுனால இது புறநானூறு இப்படி அடிச்சிடலாம் இல்லாட்டி பார்க்க திருக்குறள் மாதிரியே தெரியும் இம்மை செய்ததும் மறுமைக்கு ஆமேனும் அறவிலை வணிகன் ஆய் அலன் அப்படின்னு வந்தால் சரி திருக்குறளாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி அடிப்போம் புறநானூறு தான் இந்த வார்த்தைக்கு ரைட்டா இது வந்து புறநானூறு இம்மை செய்தது மறுமை காமனும் அறவிலை வணிகன் ஆய் அலன் அப்படின்னு வந்தா இதனது புறநானூறு அடுத்தது அடுத்தது நான் இங்க பாத்துக்கிறேன் எங்க பாது அது இது புறநானூறு தான் மொத்தம் மொத்தம் பாடலுரிப்பில் இது புறநானூறு தான் அடுத்து உண்டாளம்மை உலகம் இருங்க இதுலயே ரெண்டு வரி இருக்கும் ரெண்டு புறநானூறு இது ஒரு ஃபர்ஸ்ட் புறநானூறு இது ஒரு செகண்ட் புறநானூறு இந்த இருக்கு அம்ம இவ்வுலகம் என்ற புறப்பாட்டு இந்த பண்பை அழகாக எடுத்து காட்டுகிட்டு இருக்கு அம்ம இவ்வுலகம் உண்டால் அம்ம இவ்வுலகம் இதுவும் புறப்பாட்டு புறப்பாட்டு புறம் எல்லாம் ஒண்ணுதான் மொத்தம் பாருங்க இந்த மாதிரி வந்தாலும் இப்ப இது ரெண்டு வந்துருச்சு புறம் புறநானூறு ஃபுல்லா எடுத்துடுதுன்னா தெரியும் அடுத்து பாருங்க இமய வரம்பு இது ஃபுல்லா புறநானூரா வரும் இந்த மலை இமய மலை இமய கோடு இமய கோடுன்னு வந்துகிட்டே இருக்கும் பாருங்க இமயத்து கோடு எங்கே இருக்கு இந்த இருக்கு இமயத்து கோடு உயர்ந்தன்ன இசை நட்டு தீதியில் யாக்கைக்கு மாய்தல் தவத்தலைய புறநானூறு இமயமலை உள்ள இருக்கா வெளியே இருக்கா வெளியே தானே இருக்கும் பெரிய மலை அதான் புறம் போ இமயமலைக்கு வீட்டை விட்டு வெளியே போடா எங்கடா போக போடா இமயமலைக்கு போடா அப்படின்னு மணிக்கு இமயமலைக்கு புறநானூறு அடுத்து பாருங்கள் இதுவும் புறநானூறு தான் இமய தீண்டி இன்குரல் பயிற்றி கொண்டல் மாமலை பொழிந்த நுண்பல் துளியிலும் வாளிய பலவே போ இமயமலைக்கு போ தீண்டு ஏதாவது தீண்டு உனே சும்மா விடாது அதுவும் புறநானூறு தான் ஸோ அதுவும் புறநானூர் தான் இதுவும் புறநானூறு தான் இம்மை செய்தது மறுமை ஆமணும் அதுவும் புறநானூறு தான் உண்டாளம்மை இவ்வுலகம் அதுவும் புறநானூறு தான் ஸோ நாலுமே புறநானூறு தான் நாலுமே என்னது புறநானூறு தான் அடுத்தது சான்றோர் அப்படின்னா யாருன்னா சமுதாயத்துக்கு நல்லது செய்வோம் தான் சான்றோர் எல்லாரும் சான்றோர் இல்லை ஒரு சமுதாயத்துக்கு நல்லா படித்து ஒழுக்கமாக இருந்து முன்னேறி சமுதாயத்துக்கு நல்லா பண்ணுறது தான் நல்ல ஒரு சான்றோர்னு சொல்கிறாங்க சான்றோன் அப்படிங்கிறத இத்தாலி நாட்டில் அந்த ரோமையர் அப்படி எப்படி எழுப்பாங்கன்னா சாம்பியன்ஸ்னு சொல்லுவாங்களாம் சாம்பியன்ஸ்னா சான்றோனா அங்கே அங்கே வந்து சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சான்றோன்னு சொல்கிறோம் ஒரு சிலர் தான் சான்றுனா இருக்க முடியும் தம் பிள்ளைகளை சான்றோன் ஆக்குதல் ஒவ்வொரு தந்தைக்கும் கடனாகும் நம்ம பிள்ளைகளை சான்றோன் ஆக்கணும் அது ஒவ்வொரு தந்தைக்கும் கடனாகும் பிசிராந்தையர் கோப்பெருஞ்சோழனுக்கு கூறியது போல தமிழ் சான்றூர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும் புறநானூர் அதான் புறநானூர் தான் இங்கே வலிமையாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் ரைட்டாப்பா ரைட் இது ஒன்றும் இல்லை சான்றோன்னு யாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அடுத்து செனக்கா உம் செனக்காங்கிற இல்லை சொர்ணாக்கான்னு படிச்சு வச்சுக்காங்க எல்லாருடைய நாடுகளும் தாய் நாடு நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு சொர்ணாக்கா வந்து ஏடிஎம்கேல சேர்ந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்காங்க இப்பதான் பாவம் அந்த அம்மா இல்லை அதனால சொல்லலாம் சாப்பிட்டு சொல்லலாம் ஏடிஎம்கே அவங்க அதில் சேர்ந்துட்டாங்க சொர்ணாக்கா சொர்ணாக்கா என்ன பண்ணிட்டாங்க எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய் நாடு தான் தாய்னா யாரு பொதுவாக தாய்நாடு அவங்க ஜெயலலிதா அம்மா தானே சொல்லுவாங்க நம் நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு அப்போ தான் நான் பார்த்தேன் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எல்லா நாடும் தாய்நாடு சரி நம் நாடு எல்லா மக்களுக்குமான தாய்நாடு ஆ மொத்தத்தில் தாய்நாடு ஆகும் மொத்தத்தில் அம்மாவோட நாடுங்கிறீங்க அவ்வளோதான சொன்னாக்கா அவ்வளோதான்ப்பா ரைட் சொன்னாக்கா வாழ்க ஏடியே ரைட் 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 அப்படிங்கிற மாதிரி யாவும் வச்சுக்காங்க முடிஞ்சு வச்சு செனக்கா அப்படின்னா மறந்துடுவீங்க அந்த தாய்நாடு அப்படிங்கிறதையும் மறந்துடுவீங்க அப்போ யாவும் வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் ரைட் 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 ஷார்ட்கட்டுக்காக பரவாயில்ல அந்த அம்மா உயிரோடு இல்லைனாலும் நமக்கு ஒரு ஷார்ட்கட்டுக்காக வந்தாங்களே அந்த விதத்தில் அந்த அம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம் அவ்வளோதான் புரியுது உங்களுக்கு ரைட் அடுத்தது என்னென்னா மார்க் போடுறது என்னென்ன பெரன்ட்ஸ் பார்த்துட்டோம் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துட்டோம் சொர்னாக்கா பார்த்துட்டோம் அந்த பேர் மறந்து கிளார்க்கு பார்த்துட்டோம் அடுத்தது இது எப்படி நீங்கள் படிச்சிங்க எப்படி தான் நீங்கள் படிச்சிங்க இந்த படத்தை ரைட் முன்னாடியே கொடுத்துருந்துருக்கலாம் கொஞ்சம் சரி பரவாயில்ல மார்க்ஸ் அரேலியஸ் மார்க்ஸ் அரேலியஸ் என்னும் பேரரசர் கூறியதாவது நான் பகுத்தறிவும் கூற்றுவும் உடையவன் நான் அண்ட நான் அண்டோ ஆதலால் இந்த பாடம் நைன்த்தில் நம்ம பெட்டிஷன் போடுறோம் மெயில் அனுப்புகிறோம் பள்ளி கல்வித்துறைக்கு எங்களுக்கு டிஎன்பிசிலேருந்து இதில் கொஸ்டின் கேட்டுறாங்க இங்கே கேட்டாலும் பிரச்சனை இல்லை மொத்தமே ஆறு இன்ஃபர்மேஷன் தான் அடிச்சு பட்டையை கலைப்பிடலாம் இந்த பாடத்துலேருந்து கொஸ்டின் வந்துட்டாலே கண்டுபிடிச்சிருவோம் இது விரிவாகும் ஆளுமையிலேருந்து கேட்டிருக்காங்கடா கன்ஃபியூஸாக இருக்குடா அப்படின்னு மணிக்கு ரைட்டா ஸோ நான் பகுத்தறிவும் கூட்டுறவும் உடையவன் இங்கேயே பிடிச்சிடலாம் நான் பகுத்தறிவு கூட்டுருவனா மார்க் மார்க் நல்ல மார்க் எடுக்கிறவன் யாரு நல்ல பகுத்தறிவும் நல்ல கூட்டுறவும் உடையவன் நல்ல பகுத்தறிவோட இருக்கணும் நல்ல ஒன்று ஒன்று ரெண்டு 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 மூணு நல்ல கூட்ட தெரிஞ்சிருக்கணும் அவனுக்கு தான் நல்ல மார்க் கிடைக்கும் அண்டோனீனஸ் அதலால் ரோமுக்கு உரியவன் நான் மனிதன் என்பதால் உலகிற்குரியவன் எப்படி அவர் சொல்கிறதுப்பா முத்து கணேசன் என்றால் நான் எங்கள் வீட்டுக்கு நான் மனிதன் என்றால் இந்த உலகத்துக்கு உரியவன் நீங்கள் மனிதனா அல்லது நீங்கள் எல்லாம் வீடியோ பார்க்குறவங்களாம் சொல்லுங்கள் 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 மனிதன் அப்போ மனிதன் என்றால் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் நீங்கள் அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க அப்போ எக்ஸாம்பளுக்கு போனோம் அண்டோனஸ்னா வீட்டுக்கு ஆகிறவன் மனிதன்னா உலகத்துக்கு ஆகிறவங்க அதனால் அதனால் மார்க் போடுங்க மார்க் எப்படி மார்க் ஸோ அவ்வளோதான் இந்த ஏரியாவும் முடிஞ்சிச்சு ஜி போக் திருவள்ளுவரை புலவர் என்று போற்றுவது மிகவும் பொருந்த பொருங்க பொருந்தத்தக்கது அது ரொம்ப பொருத்தமானது அப்படிங்கிறாங்க ஜி போப் என்ன சொல்றேன்னா பொருத்த உலகப்புலவருங்கிறாரு திருவள்ளுவர் என்ன சொல்றாரு உலகத்துக்கே புலவர் யா அது சொல்லக்கூடிய ஒரு உலக அளவில் ஃபேமஸாக இருக்கணும் அதுதான் ஜி போப் அதான் என்னது ஜி போப் ரைட் வேற ஏதாவது விட்டமா எல்லாமே சொல்லிட்டோம் அடுத்து ரோமன் ஆட்டவர் எழுதும் போது நாம் நம்மவர் என்ற செருக்கோடு ரோமரை கருதிய எழுதுகின்றனர் வள்ளுவரோ எல்லா உலகிற்கும் எல்லா மாந்தருக்கும் பயன்படும் வகையில் உலகமெல்லாம் தழுவதற்குரிய பான்மையில் தம் நூலை பார்த்துள்ளார் அவங்க நாம் நம்மவர் ரோமன் ஆட்டவர்கள் ஆனா வள்ளுவரோ எல்லா மாந்தருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் வேற நாம் வேற சாப்பாடு இருக்கா நமக்கு இருக்கு அப்படிங்கிறது வேற எல்லாருக்கும் இருக்குங்கிறது வேற அதுதான் உள்ளருக்க உள்ளம் சிறு என்றும் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்றும் கற்பித்து மைந்தார் திருவள்ளுவர் தான் இதெல்லாம் தெரியும் பார்த்தாலே திருவள்ளுவர் தெரிஞ்சிடும் அப்பாடா தமிழுக்கு தொன்றாற்றிய கிறித்துவ பெரியார் அவர்களே தனிநாயகம் அடியல் அவர்களே உங்களை நாங்கள் போற்றி வணங்குகிறோம் இவ்வளவு பெரிய சொற்பொழிவு ஆற்றினது இந்த சொற்பொழிவை நீங்கள் எங்கே ஆற்றினீர்கள் யாழ்ப்பாணம் இலங்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பாவம் அந்த மாணவர்கள் இப்படி சொல்லியிருந்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி யாவும் இருக்கும் நாங்கள் படிக்கிறக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டோம் இலங்கையில் போய் பேசியிருக்காரு நல்ல வேலை தமிழ்நாட்டில் பேசல தமிழ்நாட்டில் சொன்னோம்னு வச்சுக்கோங்கவேன் ஏன்ப்பா வெளிநாட்டு வரீங்க இல்லை சொல்கிறீங்க நம்மளுக்கு என்றைக்குமே ஃபேமஸ் தான் விடுங்கப்பா தொல்காப்பியம் புறநானூறு ஃபேமஸ் தான் ஃபேமஸ்தாப்பானு ஒரே காரத்தில் முடிச்சிருப்பான் தான் சில எடுத்துக்காட்டு சொல்லி சொல்ல வேண்டிய ஆயிடுச்சு பல்கலைக்கழகத்தில் அவர் ஆற்றிய பஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு நல்லா கேட்கணும் பஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு நானும் யோசிச்சு பார்த்ததுக்கு என்னடா ஷார்ட்கட் போடலான்னு பஸ்ஸு கட்டணம் உயர்ந்துருச்சு இன்னைக்கு இலங்கையில் அவ்வளோதான் இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஷார்ட்கட் பஸ்ஸு கட்டணம் உயர்ந்துருச்சு பயங்கரமாக உயர்ந்துச்சு இலங்கையில் தெரியும் உங்களுக்கு பொருளாதார வீழ்ச்சி ஏன்னா பண வீக்கம் ஆயிடுச்சு பண வாட்டமல்ல பண வீக்கம் ஆயிருச்சு அங்கே ரைட்டா அப்போ பஸ்கர் நினைவர கட்டிலே சொற்பொழிவு அப்போ பாருங்க அவ்வளோதான் முடிஞ்ச வச்சு இலங்கை யாழ்ப்பாணத்தில் பஸ் கட்டணம் உயர்ந்துருச்சு அங்கே போய் ஒரு சொற்பொழிவு வாட்டிருக்காரு அது நமக்கு பாடமாக வந்திருக்கு அவ்வளோதான் உலக தமிழாய்வு மன்றம் மன்றம் ஒன்று ஒரு நிறுவனம் ஒன்று மன்றம் இப்ப நம்ம ஒரு மன்றம் உருவாக்குறோம்னு வச்சுக்கோங்க மன்றம்னா என்னது ட்ரஸ்ட் மாதிரி ஒரு பொது சேவை நிறுவனம்னா ஒரு பிரைவேட் லிமிடெட் மாதிரி ஒரு மன்றம் ஒரு நிறுவனம் இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி இந்த உலக தமிழ் ஆய்வு தமிழ் ஆய்வுனா என்ன தமிழ் ஆராய்ச்சின்னு என்ன ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இது தமிழ் ஆய்வுன்னு தமிழ் ஆய்வு பண்றது தமிழ் ஆராய்ச்சின்னு தமிழ் ஆராய்ச்சி ரெண்டும் ஒண்ணுதான் இது உலகம் அது உலகம் தான் அந்த வரியை விட்டுருங்க ஒரு மன்றம் ஒரு நிறுவனம் உருவாக ஒரு காரணமாக இருந்தார் இவர் தொடங்கிய தமிழ் பண்பாடு இந்த எத்திக்ஸ் புக்கில் ஒரு பாடம் வரும் தமிழர் பண்பாடு அப்படின்னு வரும் அது மாதிரி தமிழ் பண்பாடு என்ற இதழை இன்று வரை வெளிவந்து கொண்டிருக்கிறது நான் வாங்கவில்லை நீங்கள் வேண்டும் என்றால் கொள்ளுங்கள் படித்துக் கொள்ளுங்கள் அப்ப பாருங்க எப்படி எல்லாம் தன்னிகள் எவ்வளவு பேமஸா எவ்வளவு அழகா ஒரு விஷயத்த கொண்டு வந்து நம்மளும் மைண்ட்ல ஏற்றிட்டாரு பாருங்க ஓகேவா ஃபாஸ்ட் கடைசியில் முடிஞ்சோன்ன ஒரு சின்ன ஃபாஸ்ட் கொடுங்கன்னு சொன்னாங்க அதனால ஒன் லத்தீன் புலவர் என்ன சொன்னாரு பர்சனாலிட்டி கியூமனிசம் இருக்குன்னு சொன்னார் நம்பர் ஒன் நம்பர் டூ மூன்று இலக்கணங்கள் யாரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன சொன்னாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன இருக்கணும் லைஃப் வாழ்க்கை தத்துவம் ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அது மூன்றாவது என்ன நாலேஜ் அறிந்து கொள்ளும் ஆற்றல் இருக்கணும் இந்த மூணு சொன்னாங்க அடுத்து இல்லாத சமுதாயம் வீழ்ச்சி அடையும் அடுத்து பிறருக்காக பணி செய்வதல் வேண்டும் அதுதான் நல்ல வாழ்க்கை அப்படின்னு சொன்னாங்க அடுத்து ஆல்பர்ட் சுச்சர் என்ன சொன்னார் திருக்கூறில் இந்த உலகத்துல இந்த மாதிரி இலக்கியத்தை பார்க்க முடியாதுன்னு ஒரு சுட்சை போட்டு சொன்னார் அதுக்கப்புறம் விந்திய மலை இமயமலைக்கு இடையில இருக்கிறத கர்மபூமின்னு சொன்னது யார் தர்மசாஸ்திர நூல்கள் அப்புறம் லாவோட்ஸும் கன்ஃபியூசியஸும் அவங்க பொதுவாக பார்த்தாலும் பிளாட்டோ அரிஸ்டாட்டில் கிரேக்க மக்களை மட்டுமே கொஞ்சம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது என்னது அடுத்து வந்து பார்த்தோன்னா அகத்திய இலக்கியம் ஐந்து வகை நிலங்களாக தமிழர்கள் வந்து பிரித்து கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க இது தொல்காப்பியத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்குங்கிறாங்க அதான் படுதிரை வையம் பாத்திய பண்பே பாத்தியம்னாலே தொல்காப்பியம் அடுத்தது வந்து பாருங்க தமிழ் பண்பாட்டின் இம்மை செய்தது மறுமை காமனும் இம்மை செய்தது மறுமை காமனும் இமய கோடு இமய தீண்டி இது எல்லாமே அதுக்கப்புறம் உண்டலாமல் இவ்வுலகம் இது எல்லாமே புறநானூறு தான் அடுத்தது அடுத்தது இந்த கை வரும் இந்த கிளார்க்கு ஆலத்தூர் கிளார்க்கு அவர் இந்த கை யாக்கை கீன்னு சொல்லி வரும் அது ஆலத்தூர் கிளார்க்கு அடுத்தது அடுத்தது அவ்வளோதான் இந்த சொர்ணாக்கா சொர்ணாக்கா என்ன சொன்னாங்க எல்லா நாடுகளும் தாய்நாடு எல்லா நாடுகளும் தாய்நாடு எல்லா மக்களும் தாய்நாடு ஆமுத்துல தாய்நாடு அதான் சொன்னாக்கா ஜி போர் என்ன சொன்னார் உலக புலவர்னு சொல்லி சொல்லியிருக்காரு யார் திருவள்ளுவர் ரைட்டா ஸோ நாம் நம்மவர் என்பவர் ரோம நாட்டவர் நாம் நம்மவர் ஒரு கமல் படம் ரோம நாட்டவர் அப்படி சொன்னாங்க ஆனா திருவள்ளுவர் எல்லா மாந்தருக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லான்னு சொன்னார் அளவில் அல்லான்னு சொல்லல எல்லா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு வார்த்தையை பாருங்க அதாவது எல்லா மாந்தருக்கும் அப்படின்னு சொன்னா அது ஒரு கணக்கு நம் மக்களுக்கும் சொன்னால் அது ஒரு கணக்கு இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸை காமிக்கிறாரு இது எப்படி கொஸ்டின் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் எனக்கு மனசில் இடிச்சிக்கிட்டே இருக்குது ஸோ நல்லா யா ரோமபுரி மக்கள் என்ன சொன்னாங்க நாம் நம்ம வருன்னாங்க ஆனால் திருவள்ளுவர் என்ன சொன்னார் எல்லா மக்களுக்கும் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னார் சூப்பராக சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வேற என்ன அவ்வளோதான் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டால் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் அடுத்து பார்ப்போம்